வணக்கம் நேர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் விஷ்ணுராஜ். நான் காயத்ரி. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம். அட்டை இல்லாத வாகனங்களிடம் இருமடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பயண டோக்கன்கள் இன்று முதல் மீண்டும் விநியோகம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கல்லணை கால்வாயை புதுப்பிக்கும் பணிக்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும். பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. தமிழக அரசுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருப்பதாக ஓபிஎஸ் பாராட்டு. காஞ்சிபுரத்தில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் இருவர் கைது. மூவர் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவு. அனைத்து மட்டத்திலான அரசு ஊழியர்களும் எவ்வித விலக்குமின்றி பணிக்கு வர வேண்டும். கொரோனா பரவல் குறைந்துள்ளதால் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் உத்தரவு. உத்தராகண்ட் வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 50 உயர்வு. தபோவன் சுரங்கத்தில் இருந்து மேலும் 5 சடலங்கள் மீட்பு. மியான்மர் தலைநகருக்குள் நுழைந்த ராணுவ கவச வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மக்களுக்கு அமெரிக்கா அறிவுரை. அஸ்வின் சுழலில் 134 ரன்களுக்கு ஆட்டமிழந்த இங்கிலாந்து அணி 249 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் இந்தியா. நாடு முழுவதும் இன்று நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் முறை அமலுக்கு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் கட்டணம் செலுத்த நீண்ட நேரம் காத்திருப்பது, எரிபொருள் வீணாவது, சில்லறை வழங்குவதில் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை களையும் விதமாக ஃபாஸ்டேக் முறையை மத்திய அரசு கடந்த 2020 டிசம்பர் முதல் கட்டாயமாக்கியது. இதனை செயல்படுத்துவதில் சிக்கல் எழுந்ததால் 3 முறை அவகாசம் வழங்கிய மத்திய அரசு பிப்ரவரி 16 முதல் ஃபாஸ்டேக் முறை அமல்படுத்தப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. அதன்படி சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் வாகனங்களில் ஃபாஸ்டேக் மூலம் மட்டுமே கட்டணம் செலுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்கச்சாவடிகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கு இருமடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் சுங்கச்சாவடிகளில் உள்ள அனைத்து லேன்களும் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டேக் லேன்களாக மாற்றப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ரயில் முதற்கட்ட விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார். கல்லணை கால்வாய் புதுப்பித்தல் மற்றும் நவீனப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி தனி விமானம் மூலமாக சென்னை வந்தார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை தமிழக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் வரவேற்றார். விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அடையாறு கடற்படை தளத்திற்கு வந்த பிரதமரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வரவேற்றனர். அடையாறிலிருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்டார். வழியில் அவருக்கு 5 இடங்களில் அதிமுக பாஜக சார்பில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் என பல்வேறு வேடமிட்டும் உற்சாகமாக வரவேற்றனர். சாலையின் இருமருங்கிலும் கூடியிருந்த மக்களை பார்த்து காரில் இருந்தபடியே பிரதமர் மோடி கையசைத்தார். நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வந்த பிரதமர் ஆவடியில் தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் Mark 1A டாங்கியை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். அதன் பின்னர் அரங்குக்குள் நுழைந்த பிரதமருக்கு அங்கு கூடியிருந்தவர்கள் உற்சாக குரல் எழுப்பி வரவேற்பு அளித்தனர்.
விழாமேடையில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு பிரதமர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அண்ட் புரட்சி தலைவி அம்மா. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணர் சிலையையும் ஓ பன்னீர்செல்வம் தட்சிணாமூர்த்தி சிலையையும் நினைவு பரிசாக வழங்கினர். இதனையடுத்து தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. அப்போது 3,770 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் முதல்கட்ட விரிவாக்கமான வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான வழித்தட சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார். 9.05 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த வழித்தடத்தில் 8 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை கடற்கரை முதல் அத்திப்பட்டு வரை 293 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 4வது ரயில் வழித்தடம், விழுப்புரம் தஞ்சை திருவாரூர் வரை 423 கோடி ரூபாயில் மின்மயமாக்கப்பட்ட ஒரு வழி ரயில் பாதை ஆகியவற்றையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 2,640 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட உள்ள கல்லணை கால்வாய் புதுப்பித்தல் மற்றும் நவீனப்படுத்துதல் திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சென்னை அடுத்த தையூரில் 1,000 கோடி ரூபாய் செலவில் அமைய உள்ள இந்திய தொழில்நுட்ப கழக கண்டுபிடிப்பு வளாகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் ஆவடியில் உள்ள ராணுவ தளவாட மையத்தில் தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் எம்பிடி எம்கேஐ ரக கவச வாகனத்தையும் பிரதமர் மோடி நாட்டுக்கர்ப்பணித்தார். வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியதை அடுத்து இந்த வழித்தடத்தில் 11 மணி வரை பயணிகள் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். தமிழக மீனவர்களின் உரிமையை மத்திய அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தியில் தமிழக விவசாயிகள் சாதனை படைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கும் நிலையில் 8,000 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற மற்றும் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தார். நேரு உள் விளையாட்டரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடியை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்று உரையாற்றினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி போன்ற ஒப்பற்ற தலைவரை காண்பது அரிது என்று புகழாரம் சூட்டினார். காவிரி பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழக அரசுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருந்ததாக குறிப்பிட்டவர், நல்லாட்சியை வழங்குவதற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயலாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். பாரத தேவியின் தவ புதல்வரான பிரதமர் நரேந்திர மோடி பாரத தேசத்தின் பாதுகாவலர், பாமரர்களின் சேவகர் என்றும் ஓ பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டியுள்ளார். To take up these works only because Amma's government, with the support of the central government, was able to have a Kaveri water disputes finally settled. The historic contribution to the state can never be forgotten. அதை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தன்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று தமிழகம் வந்ததற்கும், மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களை அறிவித்ததற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கொரோனா தடுப்பூசி ஏற்றுமதியால் இந்தியாவிற்கு உலகளவில் பாராட்டு கிடைப்பதாக குறிப்பிட்டவர், கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஆய்வுப் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்ட செலவில் 50 விழுக்காடு நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும், கல்லணை கால்வாய் புதுப்பிக்கும் பணிக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்தார். விமான நிலையத்துடன் முடிவடையும் மெட்ரோ ரயில் பாதையை வண்டலூர் அருகில் உள்ள கிளாம்பாக்கம் கிராமத்தில் அமைக்கப்பட உள்ள புறநகர் பேருந்து நிலையம் வரை நீடிப்பு செய்வதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆரம்ப கட்ட ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வணக்கம் சென்னை, வணக்கம் தமிழ்நாடு என்று கூறி உரையை தொடங்கினார். வணக்கம் சென்னை, வணக்கம் தமிழ்நாடு. வேளாண் உற்பத்தியில் சாதனை படைத்த தமிழக விவசாயிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். நீர் ஆதாரங்களை தமிழக விவசாயிகள் சிறப்பாக பயன்படுத்தியதாக கூறியதுடன் ஔவையார் எழுதிய கவிதை வரிகளை மேற்கோள் காட்டியும் நரேந்திர மோடி பேசினார். Of the famous Tamil poet ஔவையார், வரப்பு உயரா நீர் உயரும்,
நீர் உயரா மேல் உயரும், மேல் உயரா குடி உயரும், குடி உயரா கோல் உயரும், கோல் உயரா கோண் உயர்வான். மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் குறித்த நேரத்தில் முடிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் டேங்கி குறித்து பேசும்போது, ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளையும் மேற்கோள் காட்டினார். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைக்கல் வைப்போம், கல்வி சாலைக்கல் வைப்போம், நழையும் பரப்பு முனர் வண்டிக்கல் செய்வோம். அர்ஜுன் டேங்கி தயாரிப்பின் மூலமாக பீரங்கி உற்பத்தியின் மையமாக தமிழகம் உருவெடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கை தமிழர் நலனில் மத்திய அரசு எப்போதும் அக்கறை கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர், இலங்கை தமிழர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதை உறுதி செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். Our government has always taken care of the welfare and aspiration of our Tamil brothers and sisters in Sri Lanka. It is my honor to have been the only Indian PM to visit Jaffna. Through development works, we are ensuring welfare of Sri Lankans Tamil community. கருணையின் வடிவமாக திகழக்கூடிய மீனவர்களை நினைத்து தேசமே பெருமை கொள்வதாகவும், தமிழக மீனவர்களின் உரிமையை மத்திய அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் நரேந்திர மோடி உறுதிபட கூறினார். Let me assure you that my government will always protect their rightful interests. We have ensured early release whenever fishermen are apprehended in Sri Lanka. ஏழு உட்பிரிவுகளை சேர்த்த பட்டியல் இனத்தவரை தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி முடித்தவுடன் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் கை உயர்த்தியபடி மகிழ்ச்சி தெரிவித்தார். நேரு உள் விளையாட்டரங்கத்தில் பிரதமருக்கு ஒதுக்கப்பட்ட தனி அறையில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து 10 நிமிடங்கள் பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், பங்காறு அடிகளார், அப்பல்லோ மருத்துவமனையில் தலைவர் பிரதாப் ரெட்டி ஆகியோரும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அதற்கு பிறகு அடையாறு கடற்படை தளத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாக விமான நிலையம் சென்றார். அங்கிருந்து தனி விமானத்தில் கேரளா புறப்பட்டு சென்றார். முன்னதாக பிரதமர் மோடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர். சென்னையிலிருந்து செல்லும் போது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் போட்டி நடைபெற்று வரக்கூடிய சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பிரதமர் நரேந்திர மோடி படம் பிடித்துள்ளார். இந்த புகைப்படத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள மோடி, போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் பதிவிட்டுள்ளார். சென்னையில் அளிக்கப்பட்ட அன்பான வரவேற்பால் மகிழ்ச்சியடைந்ததாகவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 25ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வர இருப்பதாக பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். 19th ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜி சிவில் கம் டு தமிழ்நாடு அண்ட் 21st ராஜ்நாத் சிங் ஜி சிவில் கம் டு தமிழ்நாடு சேலம் அண்ட் 25th அகெயின் பிரைம் மினிஸ்டர் வில் கம் டு கோயம்புத்தூர். இதனையடுத்து கேரள மாநிலம் கொச்சியில் 6,000 கோடி ரூபாய் மதிப்பில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் புரோப்பலின் பெட்ரோ கெமிக்கல் திட்டம் உள்ளிட்ட 5 நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கொச்சி துறைமுகத்தில் சிகாரிகா சர்வதேச கப்பல் முனையத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். Two vessels, MV Adi Shankara and MV CV Raman, have been handed over to Kerala Shipping and Inland Navigation Corporation by Inland Waterways Authority. பின்னர் விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா வைரசிற்கு எதிரான 130 கோடி இந்திய மக்களின் போராட்டம் அவசியமானது என்றும், கேரளாவில் சுற்றுலாவை மேம்படுத்த இளைஞர்கள் புதிய யுக்திகளை கையாள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் இலக்கை அடையும் போது பல்வேறு அதிசயங்கள் நிகழலாம் என குறிப்பிட்ட மோடி, உள்கட்டமைப்பு கடலோர பகுதிகளின் வளர்ச்சியில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.
சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து 7வது நாளாக இன்றும் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. பெட்ரோல் விலை இன்று மட்டும் லிட்டருக்கு 23 காசுகள் உயர்த்தப்பட்டு 91 ரூபாய் 19 காசுகளாக உள்ளது. அதேபோல் டீசல் விலை 28 காசுகள் அதிகரித்து 84 ரூபாய் 44 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1 ரூபாய் 80 காசுகள் அதிகரித்துள்ளது. இதேபோல் டீசல் விலை 2 ரூபாய் 11 காசுகள் உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் இம்மாத தொடக்கத்தில் 3,815 ரூபாயாக இருந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை தற்போது 4,246 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. இந்த விலையேற்றமே பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குஜராத்தில் வரும் 21ஆம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக வதோதராவில் உள்ள நிஜாம்பூராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் ரூபானி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழ பின்னால் இருந்த பாதுகாவலர் அவரை தாங்கி பிடித்தார். அரசு விமானத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட விஜய் ரூபானி தற்போது நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர் பயணங்களால் ஏற்பட்ட சோர்வால் மயங்கிவிட்டதாக விஜய் ரூபானியும் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சங்குளத்தில் நேரிட்ட பட்டாசு ஆலை விபத்தில் படுகாயமடைந்த மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி நிகழ்ந்த இந்த விபத்தில் இதுவரை 19 பேர் பலியாகினர். சிவகாசி உட்பட பல்வேறு மருத்துவமனைகளில் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் சிகிச்சை பெற்று வந்த சாத்தூர் அமீர்பாளையத்தைச் சேர்ந்த வனராஜா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து பலி எண்ணிக்கை தற்போது 20ஆக உயர்ந்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. சமோலி மாவட்டத்தில் இருந்த நந்தாதேவி பனிப்பாறை கடந்த 7ஆம் தேதி உடைந்து அலக்நந்தா தௌலி கங்கா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த 2 அனல்மின் நிலையங்கள் பெருத்த சேதமடைந்ததோடு கரையோரம் இருந்த மக்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். மீட்பு பணியின் போது ஞாயிறன்று தபோவன் சுரங்கத்தில் இருந்து மேலும் 5 சடலங்கள் மீட்கப்பட்டன. காணாமல் போன 161 பேரை பற்றிய எந்த விவரமும் தெரியவில்லை. அவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உள்ளிட்ட 450க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். மாநகர் பேருந்து போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பயண டோக்கன்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என்று மாநகர் போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்யும் திட்டமானது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கடந்த 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. கொரோனா அச்சம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த திட்டம் தற்போது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மாநகருக்கு உட்பட்ட தகுதி வாய்ந்த மூத்த குடிமக்கள் உரிய ஆவணங்களுடன் வந்து இலவச பேருந்து பயணத்திற்கான டோக்கன்களை அருகில் உள்ள பணிமனையில் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதாக நடிகை ஓவியா மீது சிபிசிஐடி சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சென்னை வந்திருந்தார். இவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது. நடிகை ஓவியாவும் தனது ட்விட்டரில் இதை பதிவிட்டார். இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல் என்றும் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது எனவும் அவர் மீது பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகர் புகார் அளித்துள்ளார். ஓவியாவின் சமூக வலைதள பக்கத்தை முடக்குவதுடன் அவரது பாஸ்போர்ட்டை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து மட்டத்திலான அரசு ஊழியர்களும் எந்தவித விலக்கும் இன்றி வேலை நாட்களில் பணிக்கு வர வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதுவரை துணைச் செயலாளர் மற்றும் அதற்கு மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் மட்டுமே பணிக்கு வந்த நிலையில் கொரோனா பரவலின் வேகம் குறைந்துள்ளதால் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் வசிக்கும் ஊழியர்கள் பணிக்கு வர வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவிற்கு தடை நீடிப்பதாகவும் அலுவலகங்களில் கூட்டம் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான சந்திப்புகளை கூடுமானவரை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அலுவலகங்களில் கேன்டீன்களை திறக்கவும் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சி அமைந்தவுடன் மக்கள் நலப்பணியாளர்கள் மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கடையூரில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பூம்புகாரில் சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்படும் எனவும், தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள் எனவும் உறுதியளித்தார். மக்கள் நலப்பணியாளருக்கு திமுக வரக்கூடிய ஆட்சி காலத்தில் ஒரு விமோசனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆசிரியராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பணி நிரந்தர மக்கள் தொடர்பான கோரிக்கையை இங்கே வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்டாலின் முதல்வரானதும் அந்த ஸ்டாலின் பிரச்சனை தீரும். தேர்வுக்கு முதல் நாள் படிக்கும் மாணவரை போல, தேர்தலுக்கு முன்பு நன்மை செய்வது போல முதலமைச்சர் பழனிசாமி நடிப்பதாக சாடிய ஸ்டாலின், ஆளும் கட்சியினர் கமிஷன் அடித்தே தமிழகத்தை 500,000 கோடிக்கு கடனாளியாக மாற்றியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 4 ஆண்டுகளாக குண்டூசி அளவு நன்மை கூட செய்யாமல் 4 ஆண்டுகளாக தமிழகத்தை வீணாக்கி 50 ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு சென்று விட்டதாகவும் விமர்சித்தார். பதவியை பயன்படுத்தி குண்டூசி அளவு கூட நன்மையை செய்யாத பழனிசாமியைத்தான் நீங்க நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. செய்யலன்னா செய்ய தெரியல, செய்ய மனம் இல்ல. தேர்வுக்கு முந்தைய நாள் மாணவன் படிக்கிற மாதிரி, தேர்தலுக்கு முந்தைய மாசத்துல மட்டும் ஏதோ இந்த நாட்டுக்கு நன்மை செய்கிறவர மாதிரி பழனிசாமி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நடிப்புங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியும் பணிகள் தொடங்கப்படாதது குறித்து பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் பழனிசாமி கேட்க முடியுமா என வினவிய ஸ்டாலின், 70 விடுதலையில் பாஜக அரசு எழுதி கொடுத்த நாடகத்தையே தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். GST வரி வருவாய் 19,000 கோடி வழங்காததை கேட்க முடிந்ததா என்றும் கேள்வி எழுப்பிய ஸ்டாலின், தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை எனவும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அடிமை போல பாஜக நடத்துவதாகவும் விமர்சித்தார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதற்கிடையே நாகையில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், பதவி கொடுத்து சசிகலாவிற்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவார் என்று கேள்வி எழுப்பினார். 2016 ஜெயலலிதா தொடங்கி வைத்த 1100 என்ற தொலைபேசி சேவை திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடக்கி வைத்துள்ளதாக ஸ்டாலின் விமர்சித்தார். பதவி கொடுத்த சசிகலாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பழனிசாமி நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியா நிறைவேற்ற போகிறார்? நிறைவேற்ற மாட்டார். நாம் நடத்துகிற கூட்டங்களுக்கு 1000,000 மக்கள் வரீங்க, மனுக்களை கொடுக்கறாங்க. இந்த மனுக்கள்ல உள்ள கோரிக்கைகள் உண்மையிலேயே நிறைவேறும்னு மக்கள் நினைக்கிறாங்க. இத உளவுத்துறை கொடுக்கிற அறிக்கை மூலமா பாக்குற பழனிசாமிக்கு பயமா வந்துச்சு. நிறைகளும் குறைகளும் நிறைந்த ஆட்சிதான் அதிமுக ஆட்சி என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு முன் தெளிவான அறிவிப்பு வெளியாகும் என்றார். நிறைகளும் குறைகளும் நிறைந்த ஆட்சிதான், எல்லாமே கொரோனா காலத்தில் சிறப்பாக செயல்பட்டுச்சு, அதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. விவசாய கடன் தள்ளுபடி, அதே மாதிரி மும்முனை மின்சாரம், அப்புறம் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் கொரோனா பீரியட்ல இருந்தப்போ பொங்கலுக்கு 2,500 ரூபாய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூட்டணி தொடர்பாக தேமுதிகவிடம் உரிய நேரத்தில் கலந்து ஆலோசிக்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். எந்தவித பிரச்சனையும் இல்லை, உரசலும் இல்லை. கூட்டணி பொறுத்தவரை வலுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வலுவான கூட்டணியாக வலுவாக இருக்கின்ற நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வந்து கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலிருந்து இருக்கின்றது, எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னை வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவையின் முதல் நாளிலேயே பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டன. வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை நேற்று தொடங்கப்பட்டு இலவசமாக பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. இன்று முதல் கட்டண சேவைகள் தொடங்கிய நிலையில் தானியங்கி டிக்கெட் வழங்கும் இயந்திரத்தில் குறைபாடு ஏற்பட்டது. இதனால் கைகளால் எழுதப்பட்ட டிக்கெட்டுகள் பயணிகளுக்கு வழங்கப்பட்டன. தியாகராய நகர் பகுதியில் மெட்ரோ ரயில் கதவை திறக்க முடியாததால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் பல இடங்களிலும்
தானியங்கி வசதிகள் முறையாக இயங்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. இதனிடையே சென்னை விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவைக்கு 70 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். எம்பிஏ, எம்சிஏ மற்றும் முதுகலை பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு டான்செட்டுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் எம்இ, எம்பிஏ போன்ற படிப்புகளில் சேருவதற்கு ஆண்டுதோறும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான எம்பிஏ மற்றும் எம்சிஏ நுழைவுத் தேர்வு மார்ச் 20 நடைபெற உள்ளது. மற்ற படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு மார்ச் 21 நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை நிறைவடைகிறது. எம்பிஏ நுழைவுத் தேர்வுக்கு இதுவரை 34,082 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட அதிகமாகும். அதே சமயம் முதுகலை பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. சட்டீஸ்கர் மாநிலத்தில் சரணடைந்த 15 நக்சலைட்டுகளுக்கு போலீசார் திருமணம் நடத்தி வைத்துள்ளனர். சட்டீஸ்கர் மாநிலத்தில் தண்டேவாடா பகுதியில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் அதிகம். அவர்களை பொது நீரோட்டத்தில் இணைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 6 மாதங்களில் சரணடைந்த 15 நக்சலைட்டுகளுக்கு காதலர் தினத்தன்று தண்டேவாடா பிராந்திய போலீசார் திருமணத்தை நடத்தி வைத்துள்ளனர். இதில் பெற்றோர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள காற்றாம்பாக்கத்தில் இயங்கி வந்த வெங்கடேஸ்வரா கேட்டரிங் சர்வீஸ் நிறுவனத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்திகரிக்கும் பணி நேற்று நடைபெற்றது. முருகன் என்பவரை விஷவாயு தாக்கவே அவரை காப்பாற்றச் சென்ற பாக்யராஜ் மற்றும் ஆறுமுகம் ஆகியோரும் மூச்சுத்திணறி உயிரிழந்தனர். உறவினர்களின் புகாரின் பேரில் கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் வெங்கடேஷ் மற்றும் இடத்தின் உரிமையாளர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இழப்பீடு வழங்கக் கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வட்டாட்சியர் ரமணி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. இது தொடர்பாக அறிவிக்கை விடுத்துள்ள முதலமைச்சர் பழனிசாமி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் சம்பவம் குறித்து விசாரிக்கவும் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மியான்மரில் ராணுவ வாகனங்களில் கண்காணிப்பு அதிகரித்திருப்பதால் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் தனது மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரித்துள்ளது. அங்கு கடந்த 1 தேதி ஆளும் கட்சித் தலைவர் ஆங் சாங் சூகி மற்றும் அதிபரை ராணுவம் கைது செய்து ஆட்சியை கைப்பற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் யாங்கோன் உள்ளிட்ட அனைத்து நகரங்களின் குடியிருப்பு பகுதிகளிலும் இரவில் ராணுவ வாகனங்கள் நுழைந்து கண்காணிப்பு பணியை தொடங்கியுள்ளன. போராட்டங்களை கட்டுப்படுத்த இரவில் இணைய வசதியை ராணுவம் துண்டிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மியான்மரில் உள்ள தங்கள் நாட்டு மக்கள் பாதுகாப்பாகவும் 8 மணி முதல் காலை 4 மணி வரை வெளியே வரவேண்டாம் எனவும் அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே ஊருக்குள் அட்டகாசம் செய்து வந்த கரடி வனத்துறையினரின் கூண்டில் சிக்கியது. மிளித்தேன் பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றின் கதவை உடைத்து இரவு நேரங்களில் கரடிகள் உணவுப் பொருட்களை தின்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு வைக்கப்பட்ட கூண்டில் பேக்கரிக்கு வந்த 3 கரடிகளில் சிறிய கரடி ஒன்று சிக்கியது. அச்சத்தில் அந்த குட்டி கரடி பலத்த சத்தமிட உடனிருந்தவை அதனை மீட்க முயன்றன. அதற்குள் அங்கிருந்த வனத்துறையினர் தீப்பந்தங்களை காட்டி கரடிகளை விரட்டினர். தொடர்ந்து கூண்டில் சிக்கிய கரடியை எடுத்து சென்று வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். அதிமுக ஆட்சியில் தமிழகம் வெற்றிநடை போடவில்லை என்றும் 25 லட்சம் இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடி வருவதாகவும் திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் ஸ்டாலின் குரல் என்ற பெயரில் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். லாரி உரிமையாளர்களுக்கு நலச்சங்கம் வேண்டும் என்று கோரிக்கை அவரிடம் முன்வைக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் நலச்சங்கம் அமைத்து தரப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டாலின் சொல்வதைத்தான் முதலமைச்சர் பழனிசாமி செய்கிறார் என்றார். அது குற்றச்சாட்டு இல்லைங்க, அது உண்மைதானே. தளபதி சொல்றதுதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால வந்து அது குற்றச்சாட்டு இல்லை, உண்மை. சீன புத்தாண்டையொட்டி அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வண்ணமயமான வான வேடிக்கை மற்றும் தீப ஒளி விழாக்கள் கோலாகலமாக நடைபெற்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விலங்கின் அடிப்படையில் சீன புத்தாண்டு தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு எருது ஆண்டாக அமைந்துள்ளது. கடந்த 12 தேதி புத்தாண்டு கொண்டாடப்பட்ட நிலையில் சீனாவின் பல்வேறு நகரங்களில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. மத்திய சீனாவில் அமைந்துள்ள ஹூபே மாகாணத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சி கண்களுக்கு விருந்து படைத்தது.
இதை தவிர பாரம்பரிய நிகழ்ச்சிகள் வண்ண விளக்குகள் என சீன நகரங்கள் ஜொலித்து வருகின்றன. ஆந்திராவில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட மூவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறி கல்லூரி மாணவி நடத்திய நாடகம் காவல்துறையினரின் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஹைதராபாத் அருகே கீசேரா பகுதியைச் சேர்ந்த மருந்தியல் இரண்டாம் ஆண்டு மாணவி கடந்த 10ஆம் தேதி ஆட்டோ ஓட்டுநர் உட்பட மூவரால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக தகவல் வெளியானது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணையில் அந்த பெண் கூறிய அனைத்தும் வெறும் கட்டுக்கதை என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ரச்சகொண்டா காவல் ஆணையர் மகேஷ் பகவத் மாணவி கூறிய தகவலின்படி ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் உதவியுடன் மேற்கொண்ட விசாரணையில் அவர் கூறியது அனைத்தும் பொய் என்று தெரிய வந்ததாக கூறினார். அதன்படி மாணவி வழக்கமாக தான் இறங்கும் பேருந்து நிலையத்தில் இறங்காமல் அதற்கு அடுத்த நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார். அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே யாம்னம்பேட் பகுதியை அடைந்துள்ளார். அங்கிருந்தவாறு ஆட்டோவில் ஏறி அனோஜிகூடா என்ற பகுதியில் இறங்கி ஆட்டோ ஓட்டுநர் உட்பட மூவரால் தான் கடத்தப்பட்டதாக தனது தாயை செல்போனில் அழைத்து கதறி எழுதுள்ளார். உடனடியாக மாணவியின் தாயார் அளித்த தகவலின் பேரில் செல்போன் சிக்னலை டிராக் செய்த போலீசார் அனோஜிகூடா பகுதியில் சாலை ஓரம் காயங்களுடன் சுயநினைவை இழந்த நிலையில் கிடந்த மாணவியை மீட்டனர். விசாரணையில் குறிப்பிட்ட ஆட்டோ ஓட்டுநரும் அதிலிருந்து 2 பயணிகளும் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மாணவி தெரிவித்தார். ஆனால் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் அந்த பெண் தானாகவே ஓடிச் சென்று புதரில் விழுந்து தன்னை காயப்படுத்திக் கொண்டது தெரிய வந்துள்ளது. மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பகுதியில் இருந்து நெடுந்தொலைவில் உள்ள ஒரு பாரில் அந்த ஆட்டோ ஓட்டுநர் மது அருந்திக் கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக அவ்வாறு நாடகம் ஆடியதாகவும் ஆட்டோ கட்டணம் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்பகை காரணமாகவே குறிப்பிட்ட ஓட்டுநர் மீது பழி போட்டதாகவும் மாணவி விசாரணையில் ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கணக்கு தணிக்கை தேவைப்படும் கணக்குகளுக்கு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்றே கடைசி நாளாகும். தவறுவோருக்கு அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஒவ்வொரு நிதியாண்டிலும் மாத ஊதியம் பெறுவோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடையும். ஆனால் கொரோனா பரவல் காரணமாக 2019-20 நிதியாண்டில் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான அவகாசம் அடுத்தடுத்து நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டது. இறுதியாக தனிநபர்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை கெடு அளிக்கப்பட்டது. கணக்கு தணிக்கையாளர்கள் மூலம் தணிக்கை செய்யப்படும் கணக்குகளுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. அவகாசத்தை மேலும் நீட்டிக்க எழுந்த கோரிக்கைகளை நிராகரித்த மத்திய நிதியமைச்சகம் கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்படாது என்று தெரிவித்தது. அதன்படி கடைசி நாளான இன்று வருமான வரி தாக்கல் செய்ய தவறுவோருக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க வாய்ப்புள்ளது. கடந்த ஜனவரி 10ஆம் தேதி வரை 2019-20 நிதியாண்டிற்கு 4,95,00,000 பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். இது கடந்த நிதியாண்டோடு ஒப்பிடும் பொழுது 5% அதிகம் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நவாப்புகள் ஆண்ட ஆற்காட்டில் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி கோலோச்சி வருகின்றன. அந்த தொகுதி பற்றி இன்றைய உங்கள் தொகுதியில் அறிந்ததும் அறியாததும் தொகுப்பில் பார்க்கலாம். ஆறும் பாடும் நிறைந்த பகுதியாக இருந்ததால் ஆற்காடு என அழைக்கப்பட்ட இந்த ஊர் தனி மாவட்டமாக இருந்து பின்பு வேலூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியானது. தற்போது அதுவும் மாறி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அங்கமாக இருக்கிறது.
பதினேழாம் நூற்றாண்டில் இந்த ஊரை தலைநகராக கொண்டு கர்நாடக பகுதிகளை ஆட்சி செய்தவர்களே ஆற்காடு நவாபுகள் என அழைக்கப்பட்டனர். இவர்கள் முகலாய பேரரசர் அவுரங்கசீபால் கர்நாடக பகுதிகளில் வரி வசூல் செய்ய நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் ஆற்காடு வந்தபோது நவாபுகளின் வழித்தோன்றல்கள் இளவரசர்களாக அங்கீகரிக்கப்பட்டு இன்று வரை ஆற்காடு இளவரசர் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க நகரம் என்பதால் கோட்டைகளும் நினைவு சின்னங்களும் அதிகம். நவாபுகளால் போற்றப்பட்ட ஆற்காடு கிச்சலி சம்பாவும் இந்த ஊருக்கே உரிய பிரியாணியும் இன்றும் சிறப்பு மிக்கவை. பார்ப்பதற்கு குலோப்ஜாமுன் போல இருக்கும் ஆற்காடு மக்கன் பேடா தித்திப்பானது. பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள 1100 ஆண்டுகள் பழமையான வரதராஜ பெருமாள் கோயில் முக்கியமான ஆன்மீக தலம். அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் நடைபெறும் மயான கொள்ளை சுற்று வட்டாரத்தில் பிரபலமான திருவிழா. தொடர்ந்து 116 ஆண்டுகளாக வெளிவரும் சீதாராமையர் பரம்பரையின் ஆற்காடு பஞ்சாங்கம் ஊரின் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறது. விவசாயம் பிரதான தொழிலாக இருந்தாலும் ராணிப்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளையே வேலைவாய்ப்பிற்காக பலரும் நம்பியுள்ளனர். திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு வெற்றி பெற்று வரும் தொகுதி இது. இரு கட்சிகளும் தலா 6 முறை வென்றுள்ளன. அதில் இரண்டுமே 1 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் 2 முறை வெற்றி பெற்றுள்ளது. 2016 ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஜே எல் ஈஸ்வரப்பன் 84,182 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் கே வி ராமதாஸ் 73,091 வாக்குகள் பெற்றார். ஆற்காடு தொகுதியில் 260,135 வாக்காளர்கள் உள்ளனர். அதில் 133,475 பேர் பெண்கள், 126,652 பேர் ஆண்கள், 8 திருநங்கைகளும் உள்ளனர். போக்குவரத்து நெரிசல் பெரும் தலைவலியாக உள்ள ஆற்காட்டில் ஆரணிக்கான பைபாஸ் சாலை அமைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் வாக்காளர்கள். பாலாற்று நீரை பாசனத்திற்கு பெற அமைக்கப்பட்ட 30 வெட்டி கால்வாய், சாத்தூர் கால்வாய்கள் தற்போது நகரின் கழிவு நீரை வெளியேற்ற பயன்படும் நிலையில் இருப்பதால் அதனை தூர்வாரி சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் SSS கல்லூரி அருகே மேம்பாலம் வேண்டும் என்ற கோரிக்கை கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. ஆனாலும் வாக்களிக்க தயாராக காத்திருக்கிறார்கள் ஆற்காடு வாக்காளர்கள். 3 முறை தவிர்த்து மற்ற தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்ற வகையில் பார்க்க போனால் இந்த முறை அதிமுக தான் வெல்ல வேண்டும். இந்த தேர்தலில் இந்த நம்பிக்கை பலிக்குமா அல்லது பொய்க்குமா? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிவா. செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி பெட்ரோலில் 10% எத்தனால் கலந்திருப்பதால் வாகனங்களை கழுவும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்றும், எத்தனாலில் தண்ணீர் கலக்கும் பட்சத்தில் வாகனங்கள் பழுதாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாகனங்களை கழுவும் பொழுது டேங்கில் உள்ள எத்தனாலில் தண்ணீர் புகாதவாறு கவனமாக கையாள வேண்டும் என்ற அறிவுரையை பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் வெளியிட்டிருக்கிறது. பெட்ரோலில் 10% அளவிற்கு எத்தனால் கலந்து விற்பனை செய்யப்படுவதால் இனி வாகனங்களை கழுவும் பொழுது தண்ணீர் டேங்கிற்குள் செல்லாதவாறு கவனமோடு கையாள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். எத்தனாலில் தண்ணீர் கலப்பதால் வாகனங்கள் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும் எனவும், எனவே எத்தனால் கலந்திருப்பதை கவனத்தில் கொண்டு வாகனங்களை சுத்தம் செய்யும் பொழுது கவனமாக கையாள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள்.
இதுகுறித்து பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் முரளி தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த எத்தனால் கலந்திருப்பதனால கையாளக்கூடிய முறைகள் குறித்து ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது, விவரங்கள் என்ன? இப்ப வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெறும் பெட்ரோல் மாத்திரம்தான் வந்து உபயோகப்படுத்தின்னு இருந்தோம். இப்ப வந்து ஆயில் கம்பெனி வந்து பெட்ரோலோட வந்து 10% எத்தனால் என்ற பொருளை வந்து கலந்து அதை வந்து அனுப்புறாங்க. அதுதான் இப்ப மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுது. இந்த பெட்ரோல்ல வந்து தண்ணீர் கலந்ததுனாக்கா பெட்ரோலும் தண்ணியும் வந்து தனித்தனியா இருக்கும். தண்ணீரினுடைய அடர்த்தி வந்து அதிகம், பெட்ரோலுடைய அடர்த்தி கம்மி. ஸோ அதனால இது வந்து பிரித்து எடுக்க முடியும். ஆனா எத்தனால்ன்ற பொருள் இந்த 10% கலக்கிறது வந்து தண்ணி வந்து மிக்ஸ் ஆச்சுனாக்கா எத்தனாலும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ 10%ன்றது இப்போ நீங்க வந்து 5 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்கன்னா அதனுடைய 10% வந்து எத்தனால் இருக்கும். அப்போ அந்த 10% எத்தனாலும் நீங்க உங்க டேங்க்ல வந்து தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுனாக்கா ரெண்டுமே தண்ணி ஆயிடும் வந்து. அப்போ வந்து வண்டி வாகன ஓட்டுநர்கள் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகாது, ஜெர்க் ப்ராப்ளம் வரும் வந்து. இம்மிடியேட்டா வந்து அவங்க வந்து அந்த வண்டியில இருக்கிற இதை பிரித்து வந்து அந்த எத்தனால் கலந்த வாட்டரை வந்து வெளியே எடுத்தாதான் வண்டியை வந்து திருப்பி வந்து பழைய மாதிரி அவங்க ஓட்ட முடியும். அதனால நாங்க வாகன ஓட்டிகளுக்கு என்ன சொல்றோம்னாக்கா இப்ப எத்தனால் கலந்த பெட்ரோல் வர்றதுனால வந்து உங்க டேங்கை வந்து நீங்க தண்ணி இல்லாம வந்து பாத்துக்க வேண்டியது வந்து அவங்களுடைய முழு பொறுப்பு. இப்ப முக்கியமா வந்து டூ வீலர்ஸ் வந்து ஓபன் இதுல நிறுத்திருப்பாங்க, அப்புறம் வந்து வாஷ் பண்ணும்போது மேல வந்து அதுல தண்ணி விழும்போது இந்த டேங்க் வழியா உள்ள போறதுக்கு சில வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். இது இந்த இதனுடைய அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா இந்த பொருளை பயன்படுத்தும் போது அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க. இதை பத்தி இந்த பயன்படுத்துறவங்க வந்து இதை பத்தி விவரமே தெரியாம யூஸ் பண்ணும் போது எதனால ஆச்சுன்னு தெரியாம அவங்க பிரச்சனைக்கு உள்ளாக கூடாதுன்றதுக்காக தான் இந்த அறிவிப்பை நாங்க கொடுத்துருக்கோம். நன்றி சார், இணைப்பில் வந்து இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கா. தொடர்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.